ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கவின். சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் நடந்த மேட்ச்ல சிஎஸ்கே பாத்தீங்கன்னா 6 விக்கெட் வித்தியாசத்துல அசால்ட்டா ஆர்சிபிய ஜெயிச்சிட்டாங்க. குரு சிஷியன் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்சுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா கிரிக்கெட்ல என்றும் ஒரே குரு ஒரே தலை தான், அது எப்பவும் நம்ம தலை தோனி தான் அப்படிங்கறத இந்த மேட்ச்ல ப்ரூவ் பண்ணிட்டாரு. இதனால சிஎஸ்கே பாத்தீங்கன்னா டாப் ஆஃப் தி டேபிளுக்கே போயிட்டு ரிமோட்டும் சிஎஸ்கே கைக்கு வந்துருச்சு. இனிமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் பண்டிகையா கொண்டாட வேண்டியதுதான். சோ இன்னைக்கு இந்த மேட்ச் பத்தின ரிவ்யூ அப்புறம் மீம்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். இப்ப என்ன டைம்னு தெரியுமா காய்ஸ்? இதுதான் கையில வாட்ச் இல்லைனா கூட இந்த உலகத்திலேயே சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைம். யாருக்குடா இன்ட்ரோவே? சிஎஸ்கே 1/6 விக்கெட்ஸ். சிஎஸ்கே ஆர்சிபி போடே ஒரே போலதான். ஆர்சிபி ஏதாச்சும் டஃப் கொடுக்குமோ அப்படின்னு நினைச்சோம், ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் டஃப் கொடுக்கல. தலை தோனி கோலி ஃபீல் பண்ணாதரா தம்பி, அண்ணன் தானே ஜெயிச்ச. கரெக்ட், நிறைய பேர் இந்த மேட்ச் ஆர்சிபி ஜெயிக்கும்னு எதிர்பார்த்திருப்பாங்க, ஆனா எதிரில இருக்கிறது யாரு? தலை தோனி ஆச்சு. அதனால ஃபேஸ் 2ல 2வது மேட்ச்லயும் ஆர்சிபினால ஜெயிக்க முடியாம போயிருச்சு. வாட் அன் ஓவர் ஃப்ரம் தாகூர், டிஸ்மிஸ்ட் போத் டிவிலியர்ஸ் அண்ட் படிக்கல் இந்த சிங்கிள் ஓவர். போடே லார்டு தாகூர்னா சும்மாவா? மேட்சுக்கு மேட்ச் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு, வேற லெவல் சாகுல் தாகூர். ஆர்சிபி சூடா ஒரு டீ போடுன, என்ன டீயா இருக்கும்? கண்ணன் தேவன் டீயா இருக்குமோ? கப்ல குடுக்கவா இல்ல கிளாஸ்ல குடுக்கவா? ஆர்சிபி ஃபேன் எங்க போனாலும் இந்த கப்பை ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்களே. ஆர்சிபி இப்ப இருக்க ஃபார்ம் பார்த்தா கப்பு ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாட்ட தெரியுது காய்ஸ். சரி பாப்போம் ஆர்சிபி கம்பேக் குடுக்குதான்ட்டு. மறுபடியும் ஹார்ட் லங்ஸ் கிட்னி வானு அப்படிதானே உருட்ட போறீங்க? சே, ஃபேஸ் 1ல நல்லா போயிட்டு இருந்துச்சு ஆர்சிபி. பல பேத்துக்கு நம்ம ஆர்சிபியா இது அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்துச்சு. இப்ப பார்த்தா எப்பவும் ஆடுற மாதிரி பழைய ஃபார்முக்கு வந்துட்டாங்க. என்ன ஆர்சிபி இதெல்லாம், நியாயமா அது? சென்னை சூப்பர் கிங்ஸ் இஸ் ஃபேவரட் டு வின் டுடே மேட்ச் அகைன்ஸ்ட் ஆர்சிபி. கௌதம் கம்பீர், சிஎஸ்கே வந்த மேட்ச் பை 6 விக்கெட். ஜிஜி, எனக்கு அதானே ஒண்ணும் தெரியல ஆர்சிபி ஃபேன்ஸ். அதுதானே கம்பீர் பிரெடிக்ட் பண்ண ஆப்போசிட்டா தான் நடக்கும். இன்னைக்கு என்ன ஜெயிச்சிட்டாங்க? ஒருவேளை வேணும்னே சிஎஸ்கே தோக்கணுங்கிறதுக்காக இப்படி சொன்னாரோ கௌதம் கம்பீர், அதனாலதான் பலிக்காம போயிருச்சு. பேக் டு பீயிங் கிங்ஸா? ஆல்வேஸ் கிங்கடா போடு. சென்னை சூப்பர் கிங்கடா, டாப் ஆஃப் தி டேபிள் போடு. இனி செலிப்ரேஷன் போலக்கட்டும் போலா போலாதான். தோனி கோலி போடு ஒரே டான்ஸ் தான். இனி டிரெஸ்ஸிங் ரூம் சும்மா காலகட்ட போகுது. விஜய் சேதுபதி தூணிலும் சேதோ துரும்பிலும் சேதோ. ஆஹா, விஜய் சேதுபதி இங்கேயும் வந்துட்டாரா? வேற லெவலு. அடுத்த மேட்ச் ஏதாச்சும் கிரிக்கெட் பயோகிராபி நடிக்க போறாரோ? வருஷம் நாங்க கப் அடிப்போம்னு நினைச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, யாரா நீங்களா? ஆர்சிபி அப்ப கப் அடிப்பீங்க நினைச்சதெல்லாம் பொய்யா கோபால். டிம் டேவிட்ஸ் டெபியூ மேட்ச் ஃபார் ஆர்சிபி. டிம் டேவிட் மே ஐ கம் இன்? இவர் வேற ஏதோ சிங்கப்பூர் பிளேயரு, வேற லெவல்ல ஆடுவார்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணாங்க, ஆனா இவருனாலயும் இந்த மேட்ச்ல அவ்வளோக்கா இம்பாக்ட் கொடுக்க முடியாம போயிடுச்சு. சரி, ஆர்சிபிக்கு புது பிளேயர் என்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? அங்கிருந்து வேற டீமுக்கு போனாதான நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. விராட் கோலி ஹக்குடு ஹிஸ் மஹிபாய் ஆஃப்டர் தி மேட்ச் டியூரிங் பிரசன்டேஷன். பர்ற ஆன் ஃபீல்ட் அக்ரெசிவா இருந்தாலும் ஆஃப் ஃபீல்டுல என்னைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃபீல் பண்ணாதீங்க தோழி, நெக்ஸ்ட் மேட்ச் பாத்துக்கலாம். ஆர்சிபி தோழியா? ஆஹா, இதா சாக்குன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்களா? அவன் வேலையில அவன் கரெக்டா தான் இருக்கானுங்க. தலை அண்டு சின்ன தலை, உங்க ரெண்டு பேத்தையும் பினிஷிங் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? கரெக்ட், தலையும் சின்ன தலையும் சேர்ந்து பினிஷ் பண்ணிட்டாங்க மேட்ச. இந்த வருஷம் சிஎஸ்கே ல நம்ம என்னென்னலாம் பாக்கணும்னு நினைச்சோமோ அது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கோம். டுடே சம்பவம் செஞ்சுட்டா போச்சு. சிஎஸ்கே ஆர்சிபி, ஆஹா, பிகில் எடிட்ட போய் போட்டு வச்சிருக்கானுங்களே. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எடிட் பண்ணிருக்கலாம். அவசரப்பட்டு அசிங்கப்பட்டியே குமார். ஆன் திஸ் டே எம்எஸ்டி லெட் இந்தியா ஸ்கோர் 157/5. பாகிஸ்தான் இன் வேர்ல்ட் டி20 ஃபைனல் அண்ட் 1. Today MST led CSK need 157 to win RCB. பாரா, T20 World Cup இதே ஸ்கோர் வச்சுதான் ஜெயிச்சாரா MST? என்ன ஒரு கோயின்சிடென்ஸ். ஒருவேளை ட்ரிபியூட்டா இருக்குமோ? மீ இஸ் லவ்வர் மை ஃப்ரெண்ட், இவனுக்கு ஒரு கேடு வர மாட்டேங்குது. ஆஹா, கைல் ஜெமிசன் வேற வச்சு ஃபன் பண்ணிட்டாங்களா? அவரு பாட்டுக்கு சிவனேனு தானே இருந்தாரு, அவரை பிடிச்சி எல்லாம் கலாய்ச்சி வச்சுட்டாங்களே. இன்னுமா நாங்க வின் பண்ணி கப் அடிப்போம் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆர்சிபி ஃபேன்ஸ்? என்னங்க எப்படி சொல்றீங்க? அப்ப ஈசாலா கப்பு நமதையெல்லாம் உருட்டா? சிறப்பு போங்க. The CNCSK stands for comeback. அதானடா, அதேதான் போடு. வின் பண்ணும் போது என்னென்ன எடிட் வேணுமோ எல்லாத்தையும் போட்டுக்க வேண்டியதுதான். ஆர்சிபியின் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் அக்வாமேனு, ஆர்சிபியின் லாஸ்ட் 10 ஓவர்ஸ் காமெடி மேனை போச்சு. ஃபர்ஸ்ட் 10 ஓவர் என்னமோ வேற லெவல் ஆடினாங்க. ஏதோ 200 ரன் அடிக்க போறாங்கன்னு பார்த்தா 150 தான் அடிக்க முடிஞ்சு. அநியாயமா ஆர்சிபி ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டாங்களே ஃபேன்ஸ். டெத் ஓவர்னா எனக்கு நீ தான் வாதியாரு. பிராவோ போடு. எவ்வளவு வருஷம் ஆனாலும் பிராவோ டெத் ஓவர்ல வேற லெவல தான் எப்பவுமே போடுறாரு. எல்லாரும் ஸ்லோவா போடுவாங்கன்னு எதிர்பார்த்து இருந்தாங்க இந்த மேட்ச்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ட்விஸ்டா எல்லா பாலும் ஃபாஸ்ட் ஃபாஸ்டா போட ஆரம்பிச்சிட்டாரு. வேற லெவல் ஸ்ட்ராட்டஜி தான். ஆர்சிபி பேட்டிங் 220 இல்லனா என்னப்பா, ஒரு 200 ஒரு 180 அட எப்போ 150 கூட பரவாலங்க. 220 30 போவாங்கன்னு பார்த்தா 150 ல சுருண்டுட்டாங்க. ஏபிடி வில்லியஸ் அடிக்கலினா அவங்க ஸ்கோர் ஏறவே மாட்டீது. அவரும் எவ்வளவு வருஷத்துக்கு தான் அடிச்சு கொடுத்துட்டே இருப்பாரு. கோலி, நீதான் நம்ம டீமோட கீ பவுலர் லீடிங் விக்கெட் டேக்கர். ஹர்ஷல் சஹால் அதுதானே? சஹால வேற T20 வேர்ல்ட் கப்ல செலக்ட் பண்ணாம அவரோட கான்ஃபிடன்ஸ் போச்சு. அவரும் வந்து கோலி மேல கடுப்புலயே பவுலிங் போடுவார் போல. மும்பை இந்தியன்ஸ் 315 டேஸ் எகோ சென்னை
1-2-1-3 டேஸ் எகோ, சன்ரைசர்ஸ் 1941 டேஸ் எகோ, கேகேஆர் 2669 டேஸ் எகோ, ராஜஸ்தான் 4860 டேஸ் எகோ. ஆர்சிபி ஃபேன்ஸ் என்னங்க ஒண்ணுமே இல்ல, கப்ப கடைசி வரைக்கும் வேடிக்கை தான் பாக்கணும் போலயே. விராட் கோலிக்காகவாச்சும் இந்த டைம் கொஞ்சம் ஜெயிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். சரி, நினைச்சதெல்லாம் நடக்குதா வாழ்க்கையில? சிஎஸ்கே 11 பேரும் ஃபார்ம்ல இருந்தா என்னையா பண்றது? எம்ஐயே ஆர்சிபி. ஆமா கைஸ், சிஎஸ்கே பவுலிங்க பாத்தீங்கன்னா எல்லா சூப்பரா போடுறாங்க, பேட்டிங்கோ கேரண்டியா எல்லாரும் ஒரு 20-30 ரன் அடிச்சிடுறாங்க. இதுதான்டா உண்மையான கடப்பார சைடு. ஆர்சிபி ஃபேன் 1, டே மேட்ச் அவ்வளவுதான், தூங்கலாம். ஃபேன் 2, பஞ்சாப் மாதிரி ஏதோ சவுக் பண்றாங்களான்னு பாப்போம். சோக்கா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜா. சிஎஸ்கேல கடைசி கடைசிக்கு தீபக் சஹார் வரைக்கும் ஆடி கொடுப்பாரு, அதனால சவுக் பண்றதெல்லாம் மறந்துருங்க. ஆர்சிபி பிசியோ ஜேமிசன், ஆஹா. சரி, இன்னைக்கு அவர் மேட்ச்லயே ஆடல, அவரும் நல்லா ரெஸ்ட் எடுத்து ஜாலியா தான் இருந்திருப்பாரு. கோலி கேட்ச் சாரே கோல மாசு. ஆமாங்க, கேட்ச் எல்லாம் வேற லெவல்ல கோலி பிடிக்கிறாரு, ஆனா மேட்ச் தான் கோட்டை விட்டாரு. அடுத்த மேட்ச் கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்கும். டே, அந்த பிபி மாத்திரை எடுத்து வையி, இன்னைக்கு தேவைப்பட்டாலும் படும். தேவைப்படலையே, இனிமே இந்த சீசனுக்கே தேவைப்படாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் கைஸ். சஹாலே 2 ஓவர் நல்லா போட்டானா? கோலி, ஆமாப்பா சூப்பரா போட்ட. சஹாலே, அப்ப வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல என்ன எடு. கரெக்ட், சஹாலுக்கு இப்பதான் ரீசெண்டா வேற கல்யாணம் ஆச்சு, ஒரு ஃபேமிலி மேன் கூட பாக்காம இப்படி ஸ்குவாட்ல தூக்கிட்டீங்களே. சிஎஸ்கே நெக்ஸ்ட் மேட்ச் கேகேஆர் எஸ்ஆர்எச் ஆர்ஆரா, ஆஹா, ஒரு நல்ல வேட்டை காத்துக்கிட்டு இருக்கு. இனி கண்டிப்பா டாப் ஆஃப் தி டேபிள்ல தான் முடிக்கும் நினைக்கிறேன் சிஎஸ்கே. பீயிங் ஆர்சிபி ஃபேன் இஸ் நாட் ஈஸி. கரெக்ட் தான், கரெக்ட் தான், இப்படி ஹோப் கொடுத்தே ஏமாத்துறாங்களே. சிஎஸ்கே ஓன ஆர்சிபி லாஸ்ட், மஹிராட்டு ஃபேன் மீ. கரெக்ட், தோனி கோலி ரெண்டு பேத்தையுமே சப்போர்ட் பண்ற ஃபேனுக்கு அழுகிறதா சிரிக்கிறதானே தெரியாது. தாகூர் வெர்சஸ் எம்ஐ, 4 ஓவர் 29 ஒரே விக்கெட். ஆர்சிபி கூட 4 ஓவர் 29 ரெண்டு விக்கெட். பாடுறா பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டே போறாரு. அடுத்தது கேகேஆர் கூட 3 விக்கெட் வருமா? 11 மணிக்கு என்னடா உனக்கு தூக்கம்? அதானே, தோக்க போதுன்னு தெரிஞ்சோடனே உடனே தூங்கிருவீங்களே. உண்மையான ஃபேன்னா கடைசி வரைக்கும் நின்னு சப்போர்ட் பண்ணும், அப்பப்ப கண்ணு வேர்க்கும், அதையெல்லாம் தொடச்சிட்டு போக வேண்டியதுதான். வாட் டிட் யூ சி? தல சின்னத்தல பார்ட்னர்ஷிப், குட் ஓல்டன் டேஸ். கரெக்ட், அந்த காலத்தை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க, தலையும் சின்ன தலையும். ஆர்சிபி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற லெவல், செகண்ட் ஹாஃப் ஆஹா மொக்கையா விளையாடிட்டாங்களா? ஆட்டு வாங்கலையோ, ஆட்டு ஆட்டு. சே, இந்த காமெடி பண்ணாம இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல, இப்ப இதையும் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சே. சிஎஸ்கே டாப் ஆஃப் தி டேபிள், நான் பேக் டு ஃபார்ம் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு தம்பி. இனி டெல்லிக்கும் சிஎஸ்கேக்கும் ரிமோட்டுக்கு பயங்கரமான போட்டி வரப்போகுது. ரைனா தோனி சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா, எதிர்த்து வந்த எல்லா டீமும் தூசுடா. கம்பி ட்ரைங் டு லிசன் கோலி அண்ட் தோனிஸ் கான்வர்சேஷன், ஒட்டி கேக்குற மாதிரி எடிட் பண்ணி ஃபன் பண்ணிட்டாங்களா? சிஎஸ்கே டெல்லி போடு, இனி டாப்பு சிஎஸ்கே தான். ஆர்சிபி ஃபேன்ஸ் போதுண்டா சாமி, உங்க ஈசால கப்பு வச்சாங்க பாரு இன்னைக்கு ஆப்பு. டிஜே பிராவோ டுடே பவுலிங் பர்ஃபார்மன்ஸ், 4 ஓவர்ஸ் 24 ரன்ஸ் 3 விக்கெட். ஃபேன்ஸ் 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இன்றி வாழ்க. போன மேட்ச் பேட்டிங்ல காப்பாத்தி கொடுத்தாரு, இந்த மேட்ச் பவுலிங்ல காப்பாத்திட்டாரு. போடு சாம்பியன், பிராவோ. வேற லெவல் டிஜே பிராவோ, நீங்க வேற லெவல், வேற லெவல். வரான், 2 பாயிண்ட்ஸ் கொடுக்குறான், கேட்டா காயப்பட்ட சிங்கோங்கிறான். அதுதானே, எவ்வளவு நாளைக்கு தான் இதே ஸ்டேட்டஸ் போடுவீங்க? பின்னாடி வர ராஜஸ்தானே கேகேஆர்ல உங்களை முந்திட்டு போயிட போகுது, பாத்துக்கோங்க. பும்ரா, வாட் அ ஓவர் கார்த்திக் தியாகி, டு மெயின்டைன் அ கூல் ஹெட் அண்டர் தட் கைண்ட் ஆஃப் பிரஷர் அண்ட் டு கெட் தி ஜாப் டன், கிரேட் ஸ்டப், வெரி இம்ப்ரெசிவ். கார்த்திக் தியாகி வின் பண்ணி கொடுத்த ஓவரா? பும்ரா தான் இவருக்கு மென்டார் போல, அதனாலதான் டிப்ஸ் கொடுத்து ஜெயிக்க வச்சிருப்பாரு போல. கேதர் ஜாதவ், ஜாதவ் ஜாதவ் ரோஷன் அடிட்டா. எஸ்ஆர்எச் மறுபடியும் இவரை நம்பி ஏமாந்துட்டாங்க, இதுக்காகவே தலைவன் ஒரு கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்கும். உங்க அக்கால கேட்டதா சொல்லு, கேகேஆர் விசஸ் எம்ஐல கில்லு அர்ஜுன் டெண்டுல்கரா? கில்லு போல்ட்ட ஒரு போல பொழந்துட்டாரு அன்னைக்கு, இப்பதான் யாரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் புரியுது. எம்ஐ ஆர்சிபி கேல்குலேட்டரா? நல்லா போயிட்டு இருந்துச்சு ரெண்டு டீமுக்கும், இப்ப பாத்தீங்களா கேல்குலேட்டர் யூஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஹோல் ஃபேமிலி வரி அபவுட் மை ஃபியூச்சர், மீ ஏ நைபர் கேளு. ஆஹா, இந்த ரணகலத்திலேயே ஒரு கிளி கிளிப்பு கேக்குதா? போன மேட்ச்ல நடந்ததுக்கு இன்னும் வச்சு செய்யறாங்களே. பாண்ட், யோ லாங்கன் போயா ஐயரு? கொஞ்சம் இன்ஜுரி ஆனதுல பாண்ட் கேப்டன் ஆக்கி விட்டாங்க. பாத்தீங்களா சிரேஷ் ஐயரு காலம் எப்படி மாறிடுச்சுட்டு? சார்ஜால டெசர்ட் ஸ்ட்ராம், அதனால டாஸ் டிலே. சச்சின் ஃபேன்ஸ், எது சார்ஜால டெசர்ட் ஸ்ட்ராமா? இப்படிதான் 1998ல போடு சச்சின் அன்னைக்கு போட்ட செஞ்சுரியா? இது வேற லெவல் மேட்ச் ஆச்சு. சச்சினோட இந்த இன்னிங்ஸ் மட்டும் யாராலையும் மறக்கவே முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட வின்னிங் கனவுல இந்த டெசர்ட் ஸ்ட்ராம் மண்ணள்ளி போட்டுருச்சு. ஜெமிசன் நாட் பிளேயிங் இன் 11. கேமராமேன், ஆமா எல்லாத்துக்கும் இந்த கேமராமேன் தான் காரணம். ஏண்டா சைட் அடிச்சது தப்பா, டீமை விட்டு தூக்கிட்டீங்களே ஜெமிசன், இப்படியே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல கைஸ். விராட் கோலி ஜெமிசன் எடுத்துருக்கணும், ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியல. இது எப்படி இருக்குன்னா மும்பை இந்தியன்ஸ்ல பும்ராவையே டிராப் பண்ண மாதிரி இருக்கு. சரி, ஒருவேளை ஜெமிசன் ஓவர் ஆடிட்டா வரப்போற வேர்ல்டு கப்ல இந்தியாவுக்கு எதிராக நியூசிலாண்டுல நல்ல
நல்லா போட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு தொலைநோக்கு பார்வையோட விராட் கோலி இந்த மாதிரி பண்றாரான்னு தெரியல. சரி, உண்மை அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். தோனி கோலி டாஸ் சண்டை போடுற மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. போடு மாஸ்டர் எடிட் தான் லீ சிஎஸ்கே என்ஜாயிங் கோலினா கம் பேக். ஆமா, கோலியோட கம் பேக்கும் கிடைச்சிருச்சு, சிஎஸ்கேவும் ஜெயிச்சிருச்சு. சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரே ட்ரீட் தான் இன்னைக்கு. ஆர்சிபி சிஎஸ்கே ஆர்சிபி மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறீங்களா? ஆனா இன்னைக்கு பிடிச்சது யாரு? சிஎஸ்கே தான் பாரு. என்னட பாயிண்ட்ஸ் வேணுமா? ஆர்சிபி வேணா வேணா. சரி, வேற டீம் கூட ஜெயிச்சு எடுத்துக்கோங்க. 12 ஓவர்ஸ் 108 ரன் வித் 0 விக்கெட். இன்னைக்கு சிஎஸ்கே புடிப்புடி தான். சிஎஸ்கே ஃபேன் மேட்ச் முடியறக்குள்ள என்னென்ன சொல்றான் பாருங்க. கரெக்ட், 10 ஓவர் மட்டும் பார்த்து தூங்கினாவே ஆர்சிபி ஜெயிச்சிருக்கும்னு நினைச்சிருப்பான். காலையில எந்திரிச்சு பார்த்தாதான் அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கும். ஆர்சிபி என் லாஸ்ட் மேட்ச் 92-10 இன்னைக்கு 100 நோ லாஸ். எ பவர்ஃபுல் கம்பேக் பை சேலஞ்சர்ஸ். ஓபனிங்ல நல்லா தான் இருந்துச்சு, ஆனா ஃபினிஷிங் சரியில்லையே. ஜடேஜா கேட்ச் இஸ் அ நாட்டி ஃபெல்லோ சார். ஆமா, கேட்ச் பிடிச்சிட்டு பவுண்டரி மிதிக்கிற மாதிரி சீன் போட்டுட்டு இருந்தாரு. சேட்டை பிடிச்சவையா இந்த ஜட்டு. விராட் கோலி 50, படிக்கல் 50. போடு ஆர்சிபிக்கு இன்னைக்கு நடந்த ஒரே நல்ல விஷயம், இவங்க ரெண்டு பேருமே ஃபார்முக்கு வந்தது மட்டும்தான். ஃபேன்ஸ் ஆன் சோஷியல் மீடியா அடிச்சுக்கிறாங்க, பிளேயர்ஸ் ஆன் கிரவுண்ட் பாடுறா பாசமா சிரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம தான் ஐபிஎலுக்கு தேவையில்லாம சண்டை போடுவோம் போல, ஆனா பிளேயர்ஸ் எப்பவுமே ஒத்துமையா தான் இருக்காங்க. கோலி கெட் ரெடி ஃபார் த கேம். தோனி, நான் என் கேமை ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு தம்பி, என்ன தலை சொல்றீங்க? இந்த விஷயம் தெரியாம பாருங்க, கோலி தோத்துட்டாரு, அவருக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க. எம்ஐ, நாடு இருக்கிற நிலைமைக்கு ஐபிஎல் எல்லாம் தேவையா? அட பாவீங்களா, தோத்தோடனே என்னென்ன சொல்றாங்க பாருங்களேன். இதே ஜெயிச்சிருந்தா கடப்பார தான்டா பெஸ்ட்ன்னு இருப்பாங்க. ஆர்ஜே பாலாஜி ரிட்டர்ன் இன் டுடே ஐபிஎல் கமெண்ட்ரி. தெவாட்டியாவே தெவாட்டியாவே ராகுல் தெவாட்டியாவே கூடி பாபா மந்திரம் கமிங் பேக் டு கிரிக்கெட். ஆமா கைஸ், அவர் வேற இன்னைக்கு கமெண்ட்ரிக்கு கம்பேக் கொடுத்திருக்காரு. பரவாயில்ல, அவர் வந்த டைம் சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு. ஆர்சிபியின் ஃபர்ஸ்ட் 10 ஓவர் கெத்தா இருக்கு, லாஸ்ட் 10 ஓவர் காமெடி ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் 10 ஓவர் வேற லெவல் டிராகன், லாஸ்ட் 10 ஓவர் மறுபடியும் காமெடி. ஆர்சிபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் 10 ஓவர் லாஸ்ட் 10 ஓவர் காமெடி கீம்ஸ் எப்படிலாம் வச்சு செய்யறாங்க பாருங்களேன். லார்ட் இஸ் எபோ ஹியூமன்ஸ் காட்ஸ் அண்ட் ஏலியன்ஸ் டூ. அதான ஏலியன் ஏபிடி வில்லியர்ஸே லார்ட் தாகூர் தூக்கிட்டாரு. இப்ப தெரியுதா ஏன் அவரை லார்டுன்னு கூப்பிடுறாங்கன்ட்டு? லார்ட் தாகூர் டுக்கு 2 விக்கெட்ஸ் இன் 2 பால்ஸ். லார்ட் டேக்கிங் 2 விக்கெட்ஸ் இன் 1 ஓவர் இஸ் மை பேஷன். மலிங்கா மாதிரி பவுலர் தான் வந்து ஒரே ஓவர்ல 2-3 விக்கெட் எடுப்பாங்க அப்படின்னு நினைப்போம், ஆனா நார்மலா போட்டே லார்ட் தாகூர் விக்கெட் எடுக்கிறாரு, வேற லெவல் தான். எம்ஐ 6th பிளேஸ், எஸ்ஆர்ஹெச் பஞ்சாப் படுத்துக்கோ படுத்துக்கோ. டாப்ல இருந்த எம்ஐ இப்ப பாத்தீங்கன்னா பாட்டமுக்கு வந்துருச்சே. இப்போதைக்கு எம்ஐயும் கொஞ்சம் டேஞ்சரான பொசிஷன்ல தான் கைஸ் இருக்கு. ஆரம்பிச்சிட்டான், பழைய ஆர்சிபி டீம் மாதிரியே சோக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மேக்ஸ்வெல் ஏபிடி இருந்தும் கூட இப்படி ஆகி போச்சு. எவ்வளவு ஸ்டார் பிளேயர்ஸ் தான் அவங்களும் எடுப்பாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் டு ருத்து ஃபாஃப், டைம் ரொம்ப எடுத்துக்காத, 15 ஓவர்ஸ்ல கேம் பினிஷ் பண்ணிடு. ஃபாஃபும் ருத்துராஜும் வேற லெவல் ஓபனிங் கொடுத்துட்டாங்க இன்னைக்கு, அதான் ஈஸியா சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு. நிபா ஸ்டேட்டஸ், ஒன் லாஸ்ட் டைம் விராட் கோலி வெர்சஸ் எம்எஸ்டி. மீ ஏன் பாவா, நீங்க பிளே ஆஃப்ஸ் வரமாட்டீங்களா? அதுதானே எல்லாரும் அவசரப்பட்டு ஒன் லாஸ்ட் டைம் போட்டு வச்சிட்டானுங்க. கொஞ்சம் பொறுப்பா, ஆர்சிபிக்கு இன்னும் பிளே ஆஃப் சான்ஸ் இருக்கு. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் 90-0, நெக்ஸ்ட் 10 ஓவர் 66-6. சிஎஸ்கே கம்பேக்ஸ்ல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்டே. போடு சிஎஸ்கேனா சும்மாவா? மென்டார் தோனி இஸ் மேக்கிங் ஷோர் ஹி கெட்ஸ் விராட் இன் ஃபார்ம் ஃபார் T20 வேர்ல்ட் கப். என்னடா அது, விராட் கோலி ஃபார்முக்கு வந்தது எம்எஸ் தோனி தான் காரணமா? இது என்ன புது உருட்டா இருக்கு? விராட் சைனி, யாராச்சும் ஓவரா அடிச்சா கண்ணை மட்டும் காட்டுனா, மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஆஹா, சைனி சும்மாவே பீமர் போடுவாரே, நல்ல வேலை இன்னைக்கு எதுவும் போடல. பிராவோ, 23 ரன், 3 விக்கெட் எம்ஐ கூட, இன்னைக்கு ஆர்சிபி கூட 3 விக்கெட். விண்டேஜ் டிஜே சாம்பியன் பிராவோ இஸ் பேக் இன் பிசினஸ். போடு சாம்பியன் பிராவோ, தெரிக்க விடுற பிராவோ. நோ லுக் 6 பை கிங் கோலி. நோ லுக் 6 எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு, ஆனா ஆர்சிபியோட பினிஷிங் நோ லுக் மாதிரி ஆயி போச்சு. கைல் ஜேமிசன் என்னங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா இவங்கள வச்சிருக்காரு? அநேகமா எடிட்டா தான் இருக்கும் நினைக்கிறேன், என்னென்ன காமெடி பண்ணி வச்சிருக்காங்க. சரி ஓகே கைஸ், இந்த விண்ணப்பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிறது கிட்டத்தட்ட 99% கன்ஃபார்ம் ஆயிருச்சு, அது பிரச்சனையே இல்ல. ஆர்சிபிக்கு தான் இப்ப பிரச்சனை நினைக்கிறேன். ஆர்சிபி குவாலிஃபை ஆகுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கைஸ், நான் வேற ஒரு வீடியோவோட உங்களை பாக்குறேன். கவின் ஆர்மி, பாய்.